வணக்கம். பிக் பாஸ் சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸா அஞ்சு பேர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோ எல்லாம் போட்டாங்க ஆல்ரெடி. இப்ப ரெண்டு பேரை பத்தின தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஒன்னு விஜே அர்ச்சனா, ரெண்டாவது கானா பாலா. விஜே அர்ச்சனா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. விஜே ஆக்டர் சிங்கர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது குயின்சியை பாக்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இப்பவே ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்னாவே பாத்தீங்கன்னா அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கா இருக்காங்கல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான நங்கூரத்தை போட்டு போயிருக்கிறாங்க. அந்த பேரை பார்த்தீங்கன்னா வரலாறுலேருந்து அழிக்கவே முடியாது. அந்த பேரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கு. ஆனால் இங்கே யாருக்கு டஃப் கொடுப்பாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அண்ட் மாயா இவங்களுக்கு தான் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கொடுக்குறாங்களே இல்லையோ அவங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ அவங்க சீனியரு, இவங்க ஜூனியரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக்குக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி நிக்சன் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐஷு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படியே லைட்டாக திரும்பி இந்த பக்கம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து கானா பாலாக் வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு சீனியர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, பெருசாக சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஒன்றுக்கும் பண்ணுற மாதிரி தெரில. விசித்ரா பிரதீபன் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. லைட்டாக விஷம் அப்பப்போ வெளியே வருது, இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகலை. இந்த பக்கம் நானும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்டா, அட்டாக் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆணையை போடுங்கண்ண யுகேந்திரன். இங்கே பார்த்தீங்கன்னா முழு நேரமாக ஜோவிகாவை பேபி சிட் பண்ணுறதே வேலையை வச்சுட்டு இருக்காரு. மற்ற நேரங்களில் செட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கிறாரு. இப்போ போகிற இந்த கானா பாலா ஏதாவது பெருசாக பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தோணலை. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் என்னவா இருக்குது அப்படின்னா இவர் எதுக்கு இப்போ அமுச்சுட்டு, ஏற்கனவே உள்ளே போனவங்களே ஒன்றும் பண்ணல. இந்த டைமில் சிங்கர் இவர் தேவையா, அங்கே போய் என்ன பாட்டு பாட போகிறாரு, அதான் ஆல்ரெடி சிங்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா சிங்கர் மட்டுமே இல்லை, லிரிசிஸ்ட், லாயர், அம்பேத்கரேட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். லாயர் அப்படின்னா அப்போ பயங்கரமாக பேசுவார்ல, ஆர்கியூ பண்ணுவார்ல அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்கிறாலாம் முடியாது. ஏற்கனவே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசித்ரா மேடம் உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது பேஷண்ட் மாதிரி தான் இருக்குது, டாக்டர் மாதிரி எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கல. ஸோ இவரும் அதே போல் இருக்க போகிறாரா இல்லைன்னா நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.